உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். சிவகங்கை மாவட்டத்தில் மூன்றாவது நாளாக தொடரும் போராட்டம். திருப்பத்தூரில் 3000 பேர் ஊர்வலமாக சென்று வட்டாட்சியரிடம் மனு கொடுத்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஒரு சமூக மக்கள் போராட்டம் நடத்தினர். திருப்பத்தூர் பகுதி சுற்றுவட்டார ஒரு குறிப்பிட்ட இன பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர். பின்பு காவல்துறையினரின் வேண்டுதலின் பெயரில் போராட்டத்தை கைவிட்டு அமைதியான வழியில் அறவழி போராட்டம் நடத்தினர். பாதுகாப்பிற்காகவும் எந்தவிதமான தீங்குதலும் பொதுமக்களுக்கு ஏற்படாமல் இருக்க ஒரு ASP 6 DSP என்று நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டனர். சுமார் 3000 மக்கள் திருப்பத்தூர் திருத்தழிநாதர் கோவில் அருகே திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த சமுதாய மக்களையும் பெண்களையும் இழிவுபடுத்தி வாட்ஸ்அப்பில் வந்த தகவலை தொடர்ந்து மக்கள் பல்வேறு பகுதியில் போராடி வருகின்றனர். திருப்பத்தூர் 4 முனை சந்திப்பில் போராட்டத்திற்காக 3000 கணக்கானவர்கள் குவிந்தனர். அவதூறு பரப்பியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி பேரணியாக 4 முனை சந்திப்பில் இருந்து பேருந்து நிலையம் அண்ணா சிலை வழியாக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று வட்டாட்சியர் தங்கமணியிடம் கோரிக்கை மனுவினை கொடுத்தனர். அருகில் துணை கண்காணிப்பாளர் அண்ணாதுரை இருந்தார். சாலையில் ஊர்வலமாக 1000 கணக்கான ஆண்கள் பெண்கள் விளக்கமாறு செருப்புகளுடன் கைது செய் என்ற முழக்கத்துடன் ஊர்வலமாக சென்றதால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் 3வது நாளாக நடைபெறும் இந்த போராட்டம் மேலும் பரவாமல் இருக்க சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள். நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று எங்களுடைய மக்களை இழிவுபடுத்தி பேசியவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி DSP-ட்ட மனு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வட்டாட்சியருக்கும் மனு கொடுத்துருக்கோம். அந்த நடவடிக்கை எடுக்கணும். எல்லா டிவிகள்லையும் ஒரு நிகழ்ச்சிகள் போடுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் இரண்டு பிரிவுகளுக்கு இடையில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. யாரோ இரண்டு விஷக்கிருமிகள் செய்ததை வச்சு அந்த பிரிவுங்கிறத வெளிப்படுத்த வேண்டாம். அந்த விஷக் கிருமிகளை கண்டு அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுக்கும்படி திருப்பத்தூர் பகுதி மக்களின் சார்பாக மனு கொடுத்துருக்கோம். கேட்டுக்கொள்கிறோம், நடவடிக்கை எடுக்கணும் என்ற கவனத்தை தமிழக அரசுக்கு பதிவு செய்திருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். மாணிக்கம், திருக்கோசூர்.